ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்களோட சின்னிக்குள்ள நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேனல் மெம்பர்ஷிப்பில் எமோஜிஸ் எப்படி வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். கார்னரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் பேஜஸ் அதுக்கப்புறம் எமோஜிஸ்ன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேஜஸ் அதுக்கப்புறம் எமோஜிஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த எம்ஐ பேஜஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓனாவே 1:1 ரேஷியோவில் நம்ம வந்து எந்த பேஜஸ் வேணுமோ அந்த பேஜஸ் ஃபுல்லாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எமோஜிஸ் எப்படி ஆட் பண்ணுறோம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லித்தரேன். நம்மளுக்கு வந்து செலக்ட் இமேஜஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஓவர் வியூ இப்படி இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். டிபெண்டன்ட் சேனல் மெம்பர்ஸ் இப்போ இங்கிலீஷ் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன போல் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 1:1 ரேஷியோவில் ஆட் வந்து பண்ணணும். செலக்ட் இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் இமேஜ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களோட எமோஜிஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஆஸ் இட் இஸ் நீங்கள் வந்து 1:1 ரேஷியோவில் 1 MB கீழே நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. 1 MB கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி நீங்கள் வந்து 1:1 ரேஷியோவில் எடிட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் வந்து கொடுங்க. ஸோ அப்லோட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்லோட் வந்து ஆகிடும். இதுக்கான நேம் வந்து கொடுங்க. ஸோ நேம் வந்து கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து நேம் வந்து ரெக்கார்ட் அந்த இமேஜஸ் என்னமோ அந்த இமேஜஸ்க்கான நேம் வந்து டைட்டில் நீங்கள் வந்து கொடுங்க. ஆஸ் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எமோஜிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. செலக்ட் இமேஜ் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைட்டில் வந்து கொடுங்க. ஓகேண்ணா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்லோட் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் இருக்கணும். எதுக்கான கொண்டு கொண்டு நீங்கள் வந்து வேறு ரேஷியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணால் அக்செப்ட் வந்து ஆகாது. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து அப்லோட் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நேம் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாதிரி வந்து வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட் வந்து பண்ண நம்ம வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கிரியேட்டிவ் யூனிக்யூ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கு. இதில் நம்ம வந்து நம்ம நேம் வந்து கொடுத்தா ஏதாச்சும் ஃபேமிலி நேம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எமோஜி நேம் நம்ம கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சாட் பண்ணும்போது இந்த மாதிரி எமோஜிஸ் நேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். ஓகேண்ணா, மெம்பர்ஸ் ஒன்லே நமக்கு வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து என்னபோல் வந்தாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நேம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஷோ வந்தாகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரெசென்ட்டை நம்ம வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்னபிள் பண்ணுங்க, நீங்கள் என்னபிள் கூட பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் பப்ளிஷன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேவ் வந்தாயிடும். இப்போ நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் இருக்கிற நம்ம சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் பப்ளிஷ் வந்து கொடுங்க. சேவ் அண்ட் பப்ளிஷ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி அப்டேட் வந்து ஆகிடும். ஓகேண்ணா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் மெம்பர்ஷிப்பில் டிஸ்பிளே வந்தாகும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.